ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட், தட் இஸ் லெசன் நம்பர் 11ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கணும், அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் சைட்ஸ் அப் ரூல்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காரணம் சயின்டிஸ்ட் நேம் தான், அது இல்லாமல் அந்த ரூல் நிறைய இடத்துல அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, கிவ்ஸ் ஒன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த சாப்டரை பொறுத்த வரையும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டாபிக் எல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். என்னென்ன சயின்டிஸ்ட் நேம் வருது அதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். யூசஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். அடுத்தது, ப்ரிப்ரேஷன் ஆஃப் எ ஃபார்மால்டிஹைட் ஃப்ரம் கிளைகால் வித் பெர்அயோடிக் ஆசிட். க்வெஸ்சன் நம்பர் 4, ரைட் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் அக்ரோலின். எப்போல்லாம் நேம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் கம்பல்சரியாக படிச்சுடுங்க. இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் சொல்லவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனுடைய ஐயப்பாக் நேம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கமர்ஷியல் நேமோ இல்லை காமன் நேமோ யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, கிவ் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் டிஎன்ஜி ட்ரை நைட்ரோ கிளிசரின். அதான் டிஎன்ஜின்னு சொல்கிறோம். க்வெஸ்சன் நம்பர் 6, கிவ் 2 யூசஸ் ஆஃப் மெத்தனால் எத்தனால் இல்லை எத்திலின் கிளைக்கால் இல்லைன்னா கிளிசரால், ஏதாவது ஒரு யூசஸ் கண்டிப்பாக வரும். ஒய் ஃபீனால் இஸ் மோர் அசிடிக் தென் ஆல்கஹால், திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அடுத்ததான், கிவ் டவுஸ் ப்ராசஸ். டவுஸ் ப்ராசஸ் நேம் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்காட்டன் பௌமன் ரியாக்ஷன், தட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வில்லியம்சன் சிந்தசிஸ் ஃபார் ஈத்தர். நெக்ஸ்ட்டு, ஹவு பிக்ரிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோல்ப்ஸ் ரியாக்ஷன், திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரைமர் டைமர் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன், இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீனால் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ரியாக்ஷனும் இம்பார்ட்டனாக தான் இருக்கும். வாட் ஆர் த டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால் அண்டு ஃபீனால்? ஃபீனால்ன்றது ஆல்கஹால் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ஃபங்க்ஷனல் குரூப், இதுக்கு பேர் ஆல்கஹால்னு சொல்லணும், இதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் ஈனால் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, 3 யூசஸ் ஆஃப் ஃபீனால், அப்புறம் டெஸ்ட் ஃபார் ஃபீனால், ஹவ் அனிசோல் அண்டர்கோஸ் ஃபிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன், கடைசியாக யூசஸ் ஆஃப் அனிசோல் அண்டு டையத்தில் ஈத்தர், அப்புறம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டையத்தில் ஈத்தர் அண்டு அரோமேட்டிக் ஈத்தர். ஸோ அந்த க்வெஸ்சனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நம்ம எழுதணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.